கோயிலுக்கு போனாலே பெரும்பாலும் தேங்காய் உடைக்கிறது வழக்கம். தேங்காய் உடைக்கக்கூடிய பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து நம்ம காலம் வரைக்கும் தொன்று தொட்டு வருது. கோயிலில் ஏன் தேங்காய் உடைக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தான் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா தெய்வங்களுக்கும் வாழைப்பழமும் தேங்காயும் வச்சு படைக்கிறோம். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே சிறப்பான தன்மை இருக்கு. பொதுவா ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை எரிஞ்சோம்னா மீண்டும் அதுல இருந்து செடி முளைக்கும். ஆனா வாழைப்பழத்தை உரிச்சோ முழுசாவோ வீசினோம்னா அதுல இருந்து மீண்டும் செடி முளைக்காது. அது போலதான் தேங்காயும். தேங்காயை சாப்பிட்டுட்டு தேங்காயோட ஓட்டை போட்டோம்னா அதுல இருந்து செடி முளைக்காது. இது ரெண்டுமே அடுத்த பிறவி இல்லாத முக்தி நிலைய காட்டுறதுனால அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படுது. அதுலயும் தேங்காய்க்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. தேங்காயில மும்முளங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆணவம், கண்வம், மாயை அடங்கியிருக்கு. இதுல மாயை அப்படின்றது தேங்காயோட மேல் இருக்கக்கூடிய மட்டை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிரபஞ்சத்தை குறிக்குது. இந்த மட்டையை நீக்கிட்டோம்னா கண்மம்னு சொல்லப்படக்கூடிய நார் தெரியுது. கண்மம் அப்படின்றது ஆசை, பொறாமை போன்றவற்றை குறிக்குது. கண்மம் எண்ணக்கூடிய நாரை நம்ம நீக்கிட்டோம்னா ஆணவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓடு தெரியுது. அந்த ஓட்டை உடைச்சதுக்கு அப்புறமா வெள்ளை பகுதியையும் நீரையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த வெள்ளை பகுதியை தான் பரமாத்மாவா சொல்றாங்க. முக்தி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும். இதையே கோயில்ல தேங்காய் உடைக்கிறதுக்கான தத்துவமா விளக்கியிருக்காங்க. இதனாலதான் நம்ம கோயில்ல தேங்காய் உடைக்கிறோம்.